இந்த ஒரு பாத்தீங்களா இவர் தமிழ் பண்பாடு இவர் மனுஷன் பேசுங்க சார் நானே ஒரு பார்வையாளனாகத்தான் இங்க வந்தேன் நான் மேடை ஏறுவதற்கு வரவில்லை என்னை அழைத்தார்கள் அழைத்த அழைப்பு வசந்த அழைப்புகள் அந்த வசந்த அழைப்புக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் மேடைக்கு நான் வந்தேன் ஆனால் என்னை பேச அழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை மன்னிக்க வேண்டும் நான் சமீப காலமாக எந்த திரைப்பட படங்களின் ஒளிநாடா வெளியீட்டு விழாவிலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை நான் பொதுவாக ஒளிப்பெருக்கியை பார்த்து இப்பொழுதெல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்கின்றேன் சொல்ல போனால் ஒதுங்கினால் ஓய்வெடுப்பதற்காக பதுங்கினால் பாய்வதற்காக நான் பதுங்கி கொண்டிருந்தவன் நான் பேசக்கூடாது என்றுதான் இருந்தேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம் விடாமல் சுரத்தினால் அது விடாப்பிடி அந்த விடாப்பிடிக்கு காரணம் என் அருமை நண்பர் ஆர் கே சுரேஷ் அவர் அழைத்தார் வந்தேன் அவரும் தாடி நானும் தாடி அவர் அழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே நான் விருந்தாடி அவர் என்னையும் அழைத்தார் மன்னனையும் அழைத்தார் ஏன் என்னை அழைத்தார் மன்னனை அழைத்தார் என்று நான் என் விஷயத்தை பேச இங்கே வரவில்லை ஒரு மேடையில் ஏறினால் மேடையின் நாகரிகம் சபையின் நாகரிகம் அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி அந்த படத்தை பற்றி அதன் இயக்குநரை பற்றி எந்த தலைப்பும் அதை பற்றி பேசுகின்றவன் தான் சரியான பேச்சாளன் நான் பார்வையாளனாக வந்ததற்கு காரணம் படத்தின் தலைப்பு அது எனக்கு ஏற்படுத்திய மலைப்பு சாம்பியன் சாம்பியனை பார்க்க எவனும் வருவார்கள் நானும் அந்த விதத்திலே தான் வந்தேன் எனக்கு பந்தாட்டம் பிடிக்கும் பந்தாட்டம் பிடிக்கும் என்பதற்காக நான் பந்து ஆடியவன் அல்ல எதிரிகளை பந்தாடியவனும் அல்ல அடி என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே என்று உயிரிழக்க கூட படத்தில் கூட பாட்டு வைக்கிறேன் நானும் கல்லூரியில் படித்து இருந்த ஒருவனா நான் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல ஆனால் இந்த படத்தின் தலைப்பு சாம்பியன் அருமையான தலைப்பு ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த தலைப்பு என்னன்னு கேட்டாக்க தமிழில் தான் தலைப்பு வைப்போம்னு பிடிவாதமாக இருந்த என்னோட முன்னோடி பாரதி ராஜா பிடிவாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பட்டது போதும் எங்களுக்கு கிடைச்ச பட்டம் போதும் நாங்கள் பட்ட பாடு போதும் அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு விதமாக நடையை போடுங்கள் அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே வாழ்த்த நான் வந்து பேசுறதுக்கு வரல எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல பேச வரல டபுள் மீனிங்காக சொல்கிறேன் பேச வரல எனக்கு இதுக்கு மேலே பேச வரல ஆனாலும் பேசாமல் போக முடியாதுங்கிற படத்தை பற்றி நாலு வரியாக சொல்லணும் படத்தோடைய ஹீரோ யார் விஸ்வா நண்பா விஷ் பண்ண வா வா என்றதும் விஷ் பண்ண வா வா என்று அழைத்ததும் அந்த விஸ்வா உன் அன்பை பார்த்தேன் உன்னுடைய பண்பை பார்த்தேன் நீ சுசீந்தரன் வில்லில் இருந்து புறப்படும் அம்பாக உன்னை பார்க்கிறேன் ஒரு இதுக்கு மேல உன்னை நான் வாழ்த்துறதுக்கு இது இல்லை நான் வாழ்க ஹீரோ என்னை மேடைக்கு அடைத்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெந்தர் ராகவி பேர்ல இசை வெளியிட்டு விடா இசைக்கு தேவை ராகம் பாட்டு ராகம் பிளஸ் கவி ராகம் பிளஸ் கவி ராகவி ராகவி என்று இந்த இசை வெளியிட்டு விழாவின் ராகத்தை கவியை வாழ்த்த வந்தவர் என்று என்னை வரவேற்ற அந்த பெண்மணிக்கு இன்னைக்கு சினிமா அவ்வளவு மோசமா ரொம்ப நொந்து வெந்து இதாகிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறதே கஷ்டம் அதில் இந்த மாதிரி படம் எடுத்து ஒரு இசை வெளியிட்டு விடா இந்த படத்தோடைய இயக்குனரோட பேர் ஒரு படத்தின் அடையாளமே அங்கமே கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னான் டைரக்டர் தான் இயக்குனர் தான் தலை இல்லாமல் உடம்பு இல்லை தலை இல்லாமல் வாழ் இல்லை அதே மாதிரி ஒரு சரியான தலைவன் இல்லாமல் எந்த கட்சியும் கிடையாது நான் அரசியல் பேசலை நான் சொல்ல யதார்த்தத்தை பேசுகிறேன்
அதனால எங்க அரசியல் பேசுனா எங்க அரசியல் பேசக்கூடாது என்பதுல முன்னெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு பேசுனா பணாலு, டக்கு டக்கு டக்குன்னு பேசுனா டனாலு, அப்படிலாம் பேசுனா வம்பு. நீ நேரம் பார்த்து அப்படியே டைம் பார்த்து பேசணும் அப்படிங்கறத இப்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கை என்பது ரெண்டு பகுதி. 63 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 63 வரைக்கும் பின்ன ஒரு வாழ்க்கை. 63 வரைக்கும் என்ன நினைச்சாலும் நீ எனக்கு எதோ நினைக்க, எனக்கு எதோ தெரியும் தெரியும் நினைச்சது ஒரு வயசு, எனக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குன்னு நினைக்கிறது ஒரு வயசு. நான் 10 வயசுக்கு வந்துட்டேன். எனக்கு இப்ப வந்து வாழ்க்கையில இன்னும் என்னென்னமோ கத்துக்கணும். இப்ப சுசீந்திரன் ஒரு இயக்கணும்னு சொன்னா இவங்கள்ட்ட எவ்வளவு கத்துக்கணும். அந்த இந்த படத்தின் இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு அடையாளம். என் அருமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 1000 படைப்பு தரட்டும், என்னையெல்லாம் பாதித்த ஒரு படைப்பு 16 வயதுல, அது அவரோட அடையாளம். டி ராஜேந்திரா ஒரு ஒருதலை ராகம் சொல்லுவோம், மைதிலி சொல்லுவோம், உயிரில் ஒரு சொல்லுவாங்க, என் தங்கிகள் எனக்கு தங்கி அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அடையாளம் இருக்கும். சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, அந்த வரிசையிலே சாம்பி என்னை நீ எழு, அவ்வளோதான். இதை வாழ்த்துறதுக்கு நான் இது இந்த படத்துடைய பணியாற்றிய அத்தனை நான் வந்து நான் இந்த லிஸ்ட்டில் வாழ்த்துறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா யார் யார் எல்லா லிஸ்ட்டும் எடுத்து, யார் கதாநாயகன், யார் கதாநாயகி, யார் இசைப்பாளர், யார் ஒளிப்பதிவாளர், யார் எடிட்ரு, யார் வந்து ஸ்டெண்ட்டு, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் நான் வாழ்த்தணும். அவ்வளோ நேரம் வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, டைம் இல்லை. ஆனால் படம் இந்த சாம்பியனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், A to Z உயரத்திலேருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு மட்டும்தான் ஒன்று தான், இந்த சாம்பியன்கிற இதில் என்னன்னு கேட்டாக்கா, இந்த தலைப்பு உள்ள இந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நான் புறப்பட்டு போகிற விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. சாம்பியன்கிறவன் யார்? முடியும் முடியும் என்னால் முடியும்னு மோதி ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன். முடியுமா முடியுமான்னு முடங்கி கிடக்கிறவன் சோம்பியன். அவன் சின்னம் கொண்டு எழுந்துறவன் தான் செம்பியன். இது தமிழ். சோம்பி கிடக்கிறவன் சோம்பியன், ஆனால் முடியும் முடியும் மோத முடியும்னு ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன்.